ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பவளமல்லி செடியோட பெனிஃபிட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பவளமல்லி செடி. இந்த செடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்குது. இந்த செடி வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் வந்து பூமிக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு புராண கதைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த செடியோட வேர் முதல் இலை வரை எல்லாமே ஒரு சிறப்பு மருத்துவ குணங்களை வந்து கொண்டுள்ளது. அதனால் இதோட ரிசர்ச் வந்து அதிகமாக போயிட்டுருக்குது. இந்த பூ பார்த்திங்கன்னா ஆரஞ்சும் ஒயிட்டும் கலந்து பார்க்கவே அழகாக இருக்கும். இது நிறைய பூஜைக்கெலாம் இந்த பூவை வந்து யூஸ் பண்ணுறாங்க. செடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மொட்டும் பூவும் நிறையா இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த இலை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசப்புத்தன்மையும் துவர்ப்புத்தன்மையும் கொண்டுள்ளது. இது எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் என்னென்ன நோய்களுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பெரியவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, சின்ன குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து கொடுத்து பார்க்கல. அதனால் பெரியவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம 5 இலைகளை மட்டும் பறிச்சுக்கலாம். இந்த மாதிரி 5 இலைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இலைகளை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதோட 5-6 மிளகாய் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 டம்ளர் தண்ணி வந்து 4 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்த பின்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டம்ளரில் இதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு 2-3 சொட்டு தேன் கலந்துக்கலாம். அதோட லெமன் சாறு வந்து ஒரு 2-3 சொட்டு சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மூட்டு வலி, கைகால் வலி, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சளி காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது பெரியவங்க வந்து தொடர்ந்து காலை மாலை 2 வேளை 3 நாளைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மூக்கு வந்து அடைச்சிக்கும், மூச்சு விட முடியாது, அந்த மாதிரி டைமில் இதை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நல்ல ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.